தோட்டபாளையம், இரவு 7 மணி. பிரிண்டிங் பிரஸ் வேட்டையில் இறங்கிய வருமான வரித்துறை. குறிவைக்கப்படும் திமுக புள்ளிகள். வரும் கையுடன் திரும்பிய அதிகாரிகள். பரபரக்கும் வேலூர். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் தேர்தல் விதிமீறல்களை கண்காணிக்க விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அரசியல் பிரமுகர்களுக்கு சொந்தமான அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கையநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அசோகன். திமுக கட்சியைச் சேர்ந்த இவர் வேலூர் மாநகர மாவட்ட பொருளாளராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலர் குழு தலைவராகவும் உள்ளார். அதுமட்டுமின்றி அரசு ஒப்பந்ததாரராக இருக்கும் அசோகன் தோட்டப்பாளையம் டிபி கிருஷ்ணசாமி நகர் பகுதியில் பிரிண்டிங் பிரஸ் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 19 இரவு 7 மணி அளவில் அசோகனுக்கு சொந்தமான தோட்டப்பாளையம் பிரிண்டிங் பிரஸ் அலுவலகத்தில் அசோகனின் மகன் அரவிந்தன் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டோர் இருந்தனர். அப்போது வருமான வரித்துறையின் கூடுதல் ஆணையர் பூரணசந்தர் தலைமையிலான 4 பேர் கொண்ட அதிகாரிகள் அசோகனின் பிரிண்டிங் பிரஸ் அலுவலகத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் நுழைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அந்த அலுவலகம் முழுவதும் பரபரப்பாக காட்சியளித்தது. இதையடுத்து அந்த பிரிண்டிங் பிரஸில் பணம் ஏதேனும் பதுக்கப்பட்டுள்ளதா என வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் அங்கு எந்த பணமும் இல்லை. அதைத் தொடர்ந்து பிரிண்டிங் பிரஸ் தொடர்பான வங்கி ஆவணங்களை கம்ப்யூட்டர் மூலம் ஆய்வு செய்தனர். மேலும் இந்த சோதனையின் போது அலுவலகத்தின் ஷட்டர் மூடப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற சோதனையில் அந்த பிரிண்டிங் பிரஸில் எந்த ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை என சொல்லப்படுகிறது. அதுமட்டுமின்றி வருமான வரித்துறையினர் அங்கிருந்து செல்லும் போது வங்கி தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி சம்மன் வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து திமுக நிர்வாகி அசோகனின் மகன் அரவிந்தன் கூறுகையில், முதலில் பணம் ஏதேனும் இருக்கிறதா என்று சோதனையிட்டார்கள். பணம் எதுவும் கிடைக்காத நிலையில் வங்கி ஆவணங்களை மட்டும் சரிபார்த்துவிட்டு சென்றார்கள் என தெரிவித்தார். இது ஒருபுறம் இருக்க, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கதிர் ஆனந்த் ஆதரவாளர் வீடு, குடோன் ஆகியவற்றில் சோதனை செய்ததில் சில கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்தனர். அதுமட்டுமின்றி வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த பணம் என சொல்லி அந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து தேர்தலை நிறுத்தினர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக அடிக்கடி தமிழகம் வரும் பிரதமர் மோடி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். அதில் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்களிலும் திமுகவை குறிவைத்து கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதுமட்டுமின்றி இந்த தேர்தலில் திமுகவை முடக்க பாஜக திட்டமிட்டு செயல்படுவதாகவும் அதன் காரணமாகத்தான் திமுக பிரமுகரின் அலுவலகத்தில் ரெய்டு நடத்தப்படுவதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் எதற்காக இந்த ரெய்டு நடத்தப்பட்டது என இதுவரை தெரியவில்லை. அதே வேளையில் தேர்தல் களத்தில் திமுக பிரமுகர்களை முடக்கவே இதுபோன்ற வருமான வரித்துறை சோதனைகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. தற்போது இச்சம்பவம் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.